அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வள்ளி. இந்த வள்ளி அப்படிங்கிறது நம்ம வீட்டில் இருந்தால் இப்படி நடக்குமோ, நம்ம மேலே விழுந்துட்டால் இது நடக்குமோ, வள்ளி இந்த பக்கத்துலேருந்து சத்தம் போடுது அதனால் நமக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, ஐயோ வள்ளி வந்து வால் இல்லாமல் நான் பார்த்துட்டேன், என் வீட்டு பூஜை அறைக்குள்ளே வள்ளி இருக்குது, இதற்கெல்லாம் என்ன பலன் அப்படிங்கிறது இன்றைக்கும் நிறைய பேர் பயந்துக்கிட்டு சந்தேகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம நாட்டில் பல சாஸ்திர சம்பிரதாயங்கள் இருக்குங்க. அதில் காக்காவுக்கு அப்படின்னு ஒரு தனி சகுனம் பார்க்குறது விஷயமே சொல்லலாம். காகம் நம்ம வீட்டு முன்னாடி வந்து கத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதே போல் நாம் வைக்கக்கூடிய சாப்பாட்டை நம்ம முன்னோருக்கு உணவு கொடுக்கறதுக்கு சமமாக நம்ம காகத்துக்கு உணவு கொடுப்போம். பல சாஸ்திர விதிகள் இது சொல்லுது. இது போல தான் எல்லா வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வள்ளி. இந்த வள்ளி அப்படிங்கிறது நம்மளுடைய சாஸ்திரங்கள் மூலமாகவே பலன் சொல்லியிருக்காங்க. வள்ளி அப்படிங்கிறது நவகிரகங்களில் கேதுவை குறிக்கக்கூடிய விஷயம். சாதாரணமாக வள்ளி சத்தமிடுறதுல இருந்து அது நம்ம உடம்புல எங்கே விழுது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நிறைய முக்கியமான விஷயங்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வள்ளிக்கு வால் இருக்கா இல்லையா, இதனால் நான் பார்த்துட்டேன் இது நல்லதா கெட்டதா, இதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. பொதுவாகவே நம்ம வீட்டில் ஒரு வள்ளி சுற்றி வருவதை பார்த்துருப்போம். ஆனால் சில நேரங்களில் மூன்று வள்ளிகள் கூட சுவற்றில் இருக்கிறத பார்த்துருப்போம். இது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தாலும் இப்படி பார்த்தா சுபமான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு வாஸ்து வல்லுநர்களால் சொல்லப்படுது. அதே போல் பள்ளியை நம்ம தவறுதலாக அது இறந்திருக்க காட்சியை பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் பள்ளி குட்டிகள் நம்ம வீட்டில் நடமாடுது. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு விஷயங்கள் சொல்கிறாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக பூஜை அறையில் பள்ளி இருந்தால் என்ன அப்படிங்கிறதும், பள்ளிக்கு அப்படின்னு தனி கோவிலே ஒன்று இருக்குங்க. இதை பற்றியெல்லாம் நம்ம சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதோடு உங்கள் வீட்டில் நீங்கள் வள்ளியை பார்த்துருக்கீங்களா? அதே போல் இந்த வள்ளி சத்தம் போட்ட விஷயம் உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கு, அல்லது உங்கள் மனதோடு தொடர்பு இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட பலன்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் வாழ்க்கையில் அடுத்த நான் எடுத்து வைக்கக்கூடிய அடி எப்படி இருக்கும், எனக்கு நான் இது போன்று செய்யலாமா, இந்த தொழில் செய்யலாமா கூடாதா, இது எனக்கு கைக்குடி வருமா அப்படின்னு உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தகுந்த நல்ல ஒரு பலன்கள் சொல்லுவாங்க. அந்த வகையில் ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நிறைய பேர் இன்னைக்கு நல்லது ஒரு ரிசல்ட்டாக சொல்லிட்டு இருக்காங்க. சரி, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வள்ளி பற்றி நம்ம பார்க்கும்போது பார்த்தாவே வள்ளி பார்த்தாலே நிறைய பேருக்கு பயந்தாங்க முதல்ல வரும். அதாவது இது ஒரு தனித்துவமான திறனை கொண்டிருக்கக்கூடிய உயிரினம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வள்ளி அப்படின்னு பார்க்கும்போது வெட்டப்பட்ட பகுதியில் இருந்து புதிய பாகங்கள் மெதுவாக வளரக்கூடிய ஒரு வள்ளி அப்படின்னு ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வள்ளியை எதிரி எப்போதாவது தாக்கினா அது உடல் பாகத்தை விட்டுட்டு தப்பிச்சுட்டு போயிடுமா. இந்த இடத்துல வால் மீண்டும் உருவாகுது. அரிதான விஷயமாக இது ஒரு பார்க்குறாங்க. அறிவியல்லையே இது ஒரு மிகப்பெரும் விஷயமாகவும் பார்க்குறாங்க. இப்படிப்பட்ட இந்த வள்ளியானது எப்படி நம்மளுடைய ஆன்மீகத்தில் கலக்குது அப்படின்னு பார்க்கும்போது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய தங்கம் மற்றும் வெள்ளியால் செய்யப்பட்ட வள்ளி சிலை ஒன்று இருக்குங்க. அந்த சிலையை நாம் தொட்டு வணங்கினோம் அப்படின்னா வள்ளி சம்பந்தமான தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கி போகும் அப்படிங்கிறது ஐதீகம். வள்ளிக்கு தோஷமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். அதாவது வள்ளி அப்படிங்கிறது மேலே நம்ம தலை மேலே விழுந்துருச்சுன்னா இந்த தோஷம், நம்ம கை மேலே விழுந்துருச்சுன்னா இப்படி, கால் மேலே விழுந்துருச்சுன்னா அப்படின்னு நிறைய சகுனங்கள் நாம் பார்க்குறோம். அந்த வகையில் இது பார்க்கப்படுது. அதனால் நீங்கள் வள்ளிக்கு வள்ளியை தொட்டு வணங்கணும் அப்படின்னா வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு சென்று வணங்கினீங்க அப்படின்னா வள்ளியால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு தோஷமும் நம்மை ஒன்றும் செய்யாது அப்படின் தான் சொல்லணும். சரி, நாம் ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் ஒரு வள்ளி சத்தம் போடுது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அது நல்ல சகுனமாக கருதுறாங்க.
இது இல்லாமல் கோவில் மற்றும் வீட்டில் பூஜை அறையில் பல்லி இருக்குது அப்படின்னா அது மிகவும் நல்ல அறிகுறியாக நம்பப்படுதுங்க. அதாவது நம்ம பூஜை அறையில் பல்லி இருக்குது. பூஜை அறை அப்படிங்கிறது எப்போதுமே நம்ம சுத்தமாக வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த இடத்த நம்ம சுத்தமாக வச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பூச்சி பல்லி இதெல்லாம் வராத மாதிரி தான் பார்த்து வச்சுருப்போம். ஆனாலும் அதையும் தாண்டி அந்த இடத்துல ஒரு பல்லி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சுபிட்சத்தை ஏற்படுத்தக்கூடியது. பல்லி அதாவது மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது, செல்வ செழிப்பை நமக்கு ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இனிமே உங்கள் வீட்டு பூஜை அறையில் பல்லியை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் துரத்தி விடாதீங்க, அது நல்ல ஒரு சுபிட்சத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் வீட்டில் பல்லி இருந்தால் எப்போதுமே வீட்டில் தானியங்கள் நிறைந்துட்டே இருக்குமா, நம்ம குடும்ப உறுப்பினர்கிட்ட நல்ல ஒரு நல்லிணக்கம் பராமரிக்கப்படுது அப்படின்னு இந்த பல்லிகள் நம்ம வீட்டில் இருக்கிறதால சொல்கிறாங்க. அதோடு வீட்டின் பொருளாதார நிலையை மேம்படுத்துவதையும் சுட்டி காட்டுது. இப்படிப்பட்ட இந்த பல்லியை நாம் எங்கு கண்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சாஸ்திரத்தின்படி பல்லியை குறிப்பிட்ட நாளில் காண்பது மங்களகரமானதாக சொல்கிறாங்க. அதுவும் தீபாவளி பண்டிகை அன்னைக்கு இரவில் பல்லியை நாம் பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லா அறிகுறியாங்க. ஏன் அப்படின்னா பல்லி லக்ஷ்மி தேவியை குறிக்கிற ஒரு உயிரினமாக. தீபாவளி அன்னைக்கு நம்ம வீட்டில் புதிதாக பல்லியை கண்டால் அது வீட்டுக்கு லக்ஷ்மி தேவியினுடைய வருகையை சுட்டி காட்டுகிறது என்று தான் சொல்கிறாங்க. புதிய வீட்டில் அல்லது வீட்டுக்குள்ளே நுழையும் போதே நம்ம பல்லியை பார்க்குறோம். அது நம்ம முன்னோர் அல்லது தாய் தந்தையினுடைய வருகையை சுட்டி காட்டுகிறது அப்படின்னு சொல்லலாங்க. அது அந்த பல்லி நம்ம முன்னோருடைய அம்சமாக பார்த்து அது நம்மை ஆசீர்வாதம் செய்கிறது. ஆசீர்வதிக்க நம்ம முன்னோர் அல்லது தாய் தந்தை பல்லியாக தோன்றி வந்திருக்கிறதா நம்பப்படுது. இருந்தாலும் நாம் ஒரு புதிய வீட்டுக்குள்ளே நுழையும் போது பல்லி இறந்து அல்லது மண்ணில் புதைக்கப்பட்டிருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு கெட்ட சகுனமாக கருதுறாங்க. அதனால் இது போன்ற விஷயமும் நம்ம கவனிக்க வேண்டியதாக தான் இருக்குது. சரி, கனவுல பல்லியை பார்க்குறோம். ஒருவருடைய கனவுல பல்லியுடன் சண்டையிடுவதை பார்க்குறோம் அப்படின்னா அது வேறுபாட்டை காட்டுது. அதாவது மறுபுறம் கனவுல பல்லியை பிடிக்க முயன்று அது பயந்து ஓடுவது போல தோன்றுது அப்படின்னா அது நல்ல ஒரு அறிகுறி. இதன் பொருள் நாம் விரைவிலேயே நல்ல செய்திகளை பெறப்போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பணமலையில் நாம் நினைய போகிறோம் அப்படிங்கிறது அர்த்தப்படுது. ஒரு பல்லி கனவுல சண்டை பல்லி இன்னொரு பல்லியோடு சண்டையிடுவதை பார்த்தோம் அப்படின்னா இந்த பல்லியை பிடிக்க நாம் முயன்று அவை பாய்ந்து ஓடுவது போல தோன்றினால் அது ஒரு நல்ல அறிகுறி அப்படின்னலாம் சொல்கிறாங்க. இதோடு நம்ம வீட்டில் ரெண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட பல்லியை நம்ம சண்டையிடுறத பார்க்குறோம். இது நம்ம வீட்டு பிரச்சனையை குறிக்கிறதா சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பல்லிகளுக்கு இடையில் ஏற்படக்கூடிய சண்டை அப்படின்னு பார்க்கும்போது வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட ஒற்றுமையின்மையை காட்டுவதோடு காரணம் இல்லாமல் நம்ம வீட்டில் சண்டைகள் தொடங்க போவதையும் குறிக்குது. எனவே உஷாராகிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சரி, நம்ம வீட்டினுடைய தரையில் பல்லி நடப்பது, அதாவது நம்ம வீட்டின் தரையில் மீண்டும் மீண்டும் பல்லி நடமாடுகிறதா அப்படின்னு நம்ம கவனிக்கணும். அப்படி பார்க்கும்போது அது பூகம்பம் அல்லது புயல் போன்ற இயற்கை நிகழ்வுகளை நமக்கு முன்னெச்சரிக்கையோடு எடுத்துரைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவிர நம்ம வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுறதையும் இந்த பல்லி சொல்வதாக தான் அது நம்பப்படுது. அதனால் நம்ம வீட்டு தரையில் பல்லி ஊர்ந்துச்சு அப்படின்னாலும் அதை நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். இதனால் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகிறது அப்படின்னு எடுத்து உரைக்கிறதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த பல்லி அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துல விழுகிறத பொறுத்தும் நமக்கு ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் சொல்லுவாங்க. அதாவது தோள்பட்டையில் விழுகிறது, தலைமையில் விழுகிறது அப்படின்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான நமக்கு பலனை அள்ளி கொடுக்கறது, அல்லது இந்த நேரத்தில் நம்ம ஒரு தோஷத்தை ஏற்படுத்துது அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். அதில் குறிப்பிட்டு இந்த பல்லிகள் அப்படின்னு பார்க்கும்போது உடலில் ஒரு இடத்துல பல்லி விழும்போது அது பஞ்சாங்கத்தில் அல்லது புத்தகங்களில் நம்ம தேடி பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். உதாரணமாக தலைமுடியில் பல்லி விழுந்தா அல்லது கைகளில் பல்லி விழுந்தா பிரச்சனைகள் நடக்கும் அப்படின்னும், செலவுகள் ஏற்படலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க. இது போல் உங்களுக்கும் நடந்திருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இது மட்டும் இல்லாமல் எதிர்மறையான பல்லி விழும் பலன் ஏதாவது இருந்தது அப்படின்னா உடனடியாக நாம் குறிப்பிட்டு குளித்துட்டு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சாதாரணமாக பல்லி விழுகிறதுக்கு கூட இவ்வளவு விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது சொல்லப்படுது.
ஏன்னா நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் பல்லி பலன், அதாவது இந்த பல்லி நம்ம மேலே விழுந்தால் என்ன பலன், இந்த பல்லி நம்ம வீட்டில் இருந்தால் என்ன அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.